அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/11/2022 வெள்ளிக்கிழமை, கேட்டை நட்சத்திரம். கல்வி அறிவு. அறிவு என்பது கல்வியால் பெறப்படுவது, கல்வியாலும் பெறப்படுவது. ஒரு குறள் உண்டு, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இந்த நுண்ணிய நூல் பல கற்பது கல்வி, தன் உண்மை அறிவே மிகும் என்று சொன்னார்களே அது அறிவு. இந்த இரண்டிற்கும் வேறுபாடு உண்டு. கற்று கற்றதில் தேர்ச்சி பெற்று அதை விளக்கி சொல்வது கல்வி, அறிவு அறிந்து கொள்வது. புத்தகத்தை படிக்காமல் தனது அனுபவத்தால் அறிந்து கொள்வது அறிவு. உதாரணமாக ஒருவருக்கு மிதுன லக்னம், இரண்டு கூடையவன் சந்திரன், என்ன இரண்டாம் இடம் கடகம். இந்த இரண்டாம் இடம்தான் கல்வி அறிவு எல்லாருக்கும் வரும். இந்த இரண்டுக்கு உடையவன் கும்பத்தில் இருந்தால் லக்னத்திற்கு அது 9ஆம் இடம், அறிவு உண்டு. ஆனால் இந்த இரண்டாம் இடத்திற்கு இது 8ஆம் இடம், கல்வியால் அல்ல. அன்பர்களே, இந்த நுணுக்கத்தை, இந்த ரகசியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில முக்கியமான ரகசியங்களில் இதுவும் ஒன்று. ஒருவர் பல நூல்களை கற்றிருப்பார், அறிவாளியாக காட்சி அளிப்பார், ஆனால் ஏதேனும் ஒரு விஷயம் ஒன்று வந்தால் தடுமாறி தத்தளிப்பார். ஒருவர் படிக்கவில்லை ஆனால் அனுபவ அறிவு அதிகம், எந்த ஒரு செயலுக்கும் தீர்வு காண்பார், இவரே முக்கியமானவராக கருதப்படுவார். ஏன், இதை விளக்கத்தான் இந்த கருத்து. இரண்டுக்கு உடையவன் கல்வி ஸ்தானாதிபதி, அந்த கல்வி ஸ்தானத்திற்கு 8ஆம் இடம் கும்பம். ஆக கல்வி இல்லை என்று கூட சொல்லலாம், அல்லது போதுமான அளவு இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் லக்னத்திற்கு அது 9ஆம் இடம். லக்னம் என்பது என்ன? பிறப்பிலேயே நீங்கள் பெற்றிருக்கும் எல்லா விஷயத்திற்கும் லக்னமே ஆதாரம், மறக்க வேண்டாம். ஒவ்வொரு பாவத்திற்கும் இதே தான். அது தொழில் ஸ்தானமாக இருந்தாலும், புத்திர ஸ்தானமாக இருந்தாலும், மனைவி ஸ்தானமாக இருந்தாலும், எல்லா ஸ்தானத்திற்கும் இந்த விதிதான். லக்னம் பிறப்பிலேயே எழுதி அனுப்பப்பட்டது. அந்த பாவம் உங்கள் முயற்சியால் கற்று தேர்வது அல்லது நடப்பது. ஆக இரண்டுக்கு உடையவன் கும்பத்தில் இருந்தால் இந்த இரண்டாம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்டதால் கல்வியில் முழு தேர்ச்சி இல்லை, முழுமையான கல்வி இல்லை. அதற்காக அறிவு இல்லை என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. லக்னத்திற்கு அது 9ஆம் இடம். ஒருவேளை நல்லபடியாக கல்வி கற்று லக்னத்திற்கு அது 9ஆம் இடமாக இல்லாமல் வேறு இடமாக 8ஆகவோ 12ஆகவோ ஏதேனும் ஒன்றாக இருந்தால் அறிவு குறைவு, அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக லக்னம் எதற்கு முக்கியம், அந்த பாவம் எதற்கு முக்கியம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். பிறப்பிலேயே பெற்ற திறமை லக்னம் சொல்லும், அந்த பாவத்தில் இருந்து இருக்கும் இடம் இடையில் அவர் கற்று அறிந்து தெரிந்து வைத்திருப்பதை சொல்லும்.
இதை நீங்கள் மறக்க வேண்டாம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, வீண் முயற்சி, வீண் மன உளைச்சல் இந்த இரண்டும் இன்று சற்று அதிகமாக காணப்படுவதால் ஏற்பட்ட பிரச்சனையை நீங்களே பெரிதாக்கிக் கொள்வீர்கள் என்று காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களது பேச்சாகட்டும் அணுகுமுறையாகட்டும் பாராட்டுக்கு உரியதாக, புகழினை பெற்றுத்தருவதாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, தூண்டப்பட்டால் எரியும் விளக்கு போல் ஒரு சில நபர்களால் தூண்டப்பட்டு உங்கள் உச்சகட்ட திறமையை காட்டி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. கடகராசி அன்பர்களே, தனக்கு கிடைக்க வேண்டிய, தான் பெற வேண்டிய ஒரு நன்மைக்காக, ஒரு வரவுக்காக இன்றைய தினம் வீண் அலைச்சலும் வீண் விரயமும் காட்டுகிறது. இந்த நாள் உங்களுடைய அலைச்சல் அதிகமாக இருக்கிறது. அந்த அலைச்சலுக்கு உண்டான நன்மை இன்று கிடைக்காமல் போகிறது. சிம்மராசி அன்பர்களே, நான் இதை செய்கிறேன், செய்து முடிப்பேன் என்று நீங்கள் கூறியதை மெய்ப்படுத்தி காட்டும் நாள் இந்த நாள். சொன்னார், சொன்னபடி செய்து முடித்தார் என்ற பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி பெரும் முயற்சி. எப்படியாவது இந்த காரியம் முடிந்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் கடுமையான உழைப்பு இன்று இருக்கிறது. நல்ல வேளை, அந்த உழைப்பு வெற்றியை கொடுக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு மேல் உள்ள பெரியவரின் ஆசைப்படி அல்லது ஒரு மகானின் விருப்பப்படி, உயர் அதிகாரியின் விருப்பப்படி ஒரு கடுமையான வேலையை செய்து ஆரம்பத்தில் போதுமான பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல் வரவு வருகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாள். விருச்சிகராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற் பாதி உங்களுக்கும் உங்கள் கருத்துக்கும் எதிர்ப்பு, மறுபாதி உங்களுக்கும் உங்கள் கருத்துக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு. தனுசு ராசி அன்பர்களே, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடு இருக்கிறது. ஒரு மங்கள காரியத்தை, ஒரு நல்ல காரியத்தை செய்து முடித்தால் அவருக்கும் நமக்கும் நன்மை உண்டு என்று தெரிந்து அந்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாளாக காட்டுகிறது. இந்த நாள் வெற்றி பெறும் நாள்.
மகர ராசி அன்பர்களே, கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் கடமையின் பொருட்டு நீங்கள் தனித்து நிற்பதால் நீங்களே எதிர்பாராத, நீங்களே அசந்து போகும் அளவுக்கு லாபத்தை பார்ப்பீர்கள். நல்லவன் வாழ்வான் என்ற கருத்தை மெய்ப்பிக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை ஆற்ற பல வழிகள் உங்கள் முன் காட்டப்பட்டது. இதில் எந்த வழி சிறந்ததென்று கடுமையாக ஆய்ந்து பார்த்தீர்கள். கடைசியில் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தீர்கள். அதன் வழியாக செயல்பட்டீர்கள். விளைவு மாபெரும் வெற்றி. உங்கள் கணக்கு, உங்கள் கணிப்பு இன்று வெற்றியை தருகிறது. மீனராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் செய்யும் செயல்களால் போதிய பண வரவும் வருகிறது. திறமையாக அவைகளை செய்ததால் எல்லா வகையிலும் ஒரு சுமூகமான சூழ்நிலையே இருப்பதாக இந்த நாள் காட்டுவதால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள்.